ESU ல ஒரு பெரும் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க நம்மோட புதிய கிரிமினல் சயின்ஸ் பில்டிங் கனவு இப்ப நிஜமாக போகுது. இதுக்கு நாம நன்றி சொல்ல வேண்டியது நியூயார்க்கோட முன்னணி மனிதர்கள்ல ஒருத்தரான வில்சன் ஃபிஸ்க்க்கு தான். ஸ்கூலுக்கு பக்கத்துல எனக்கு தனியா ஒரு இடம் இருக்குது நல்லா தான் இருக்கும். ஆனா ஆன்மீக என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. மிக்க நன்றி மிஸ்டர் ஆஸ்பான். மிக விரைவிலேயே ஃபிஸ்க் ஸ்கூல் ஆஃப் கிரிமினாலஜிய உருவாக்கப்பட உள்ள இந்த இடத்துல முதல் மண்ணை எடுத்து கொடுக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். குழிய வெட்டு ஃபேஸ், நீ நிரந்தரமா தூங்கிறதுக்கு பெருசா வெட்டு. குடிமக்களாகிய நாம் இதற்கு ஒன்று கூடி ஒத்துழைக்க வேண்டும் என்பதில் அவர்களுடைய கருத்து தெள்ள தெளிவாக எந்த ஐயப்பாடும் இல்லாமல் இருக்கிறது. இதற்கும் மேலே அவசரம் கொடுக்க யாரது? நான் ஒருத்தம் பத்தாதா? எவ்வளவு பேர் காஸ்டியூம் மாட்டிக்கிட்டு வருவானுங்க? ஆஸ்பார்ட், இப்ப பார்க்கர் என்ன பண்ணான் பாத்தீங்களா? எங்க போன அவன்? கீழே குடிங்க. ஒரு நிமிஷம் கண்ணா. ஸ்பைடர் மேன், நீ உன்னோட பேரு என்னன்னு கொஞ்சம் சொல்றியா? பேரு ஹாப் காப்ளே. நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. உன்னுடைய இறுதி யாத்திரைக்கு பரிதாபமா இருக்கு. உனக்கு எப்படிதான் புகழ் கிடைக்கும்? என்ன விட வேகமா செயல்படுறான். இவன் கோமாளியா தெரிஞ்சாலும் புத்திசாலியா இருக்கா? இவனை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. இந்த மாதிரி சமாளிக்க முடியாத விஷயங்களை மாட்டிக்கிறேன்னு தெரியல. பயணத்தை அனுபவிச்சியா? என்ன பெரிய பயணம்? ஒரு பேர்கடல இல்ல, ஒரு கூல்ட்ரிங் இல்ல, இதெல்லாம் ஒரு பயணமா? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. அடுத்தது ஒரு ஈஸி லேண்டிங். அடடா, என்னோட கார்ட்ரேஜ் காலியாச்சு போல இருக்க. இதுக்கு முன்னாடி இந்த முயற்சியில இறங்கினதே கிடையாது. ஆனா வேற வழி இல்ல. வேற ஏதாவது மாட்டுதான் பாக்குறேன். நினைச்ச மாதிரி இல்லைனாலும் எப்படியோ லேண்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மரக்கழண்ட கேசங்கள்லாம் எனக்குன்னு ஏன் தான் வந்து மாட்டுதோ தெரியல. இவனை சமாளிக்க ஒரு வழி கண்டுபிடிச்சாங்களோ?